ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃப்ரைடு வாட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வடை குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் வடைக்கு தேவையான பொருட்கள்: கிரேட்டட் பன்னீர், வேகவித்த உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிள்ளை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மைதா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணீர் சேர்க்க வேண்டாம். மிக்ஸ் ரெடி. கொஞ்சமாக எடுத்து கையில் தட்டி நம்ம எண்ணெயில் போடுறோம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், பன்னீர் வடை ரெடி. அடுத்தது தேங்காய் அரைச்சி வச்சுக்குவோம். தேங்காய், முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து தேங்காயை அரைச்சி வச்சுக்கிறோம். குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், கல்பாசி, ஜீரகம், வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்குறோம். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்க்குறோம். கருவேப்பிலை போட்டு மீண்டும் நல்லா வதக்குறோம். மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குறோம். வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். தண்ணி தேவையான அளவு சேர்த்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் வடையை நம்ம குழம்புல சேர்த்துக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மேலே வந்து கொத்தமல்லியில் கருவேப்பிள்ளையை போடுறோம். வாங்க எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.